தருமி வந்து எல்லாம் கம்பேரிசன், கம்ப்ளீட்டா ஒரு ஜீவன் படுற அவஸ்தை. அவன் அந்த 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 கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான், அந்த வெறிய புலவனா இருக்கான். புரியுதுங்களா? அறிவு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கான், புலவன் தன்னை அந்த ஜாதியோட அறிஞர்களோட சேர்த்துக்கிறான். ஆனா உள்ள வந்து நக்கீரன் வேற புலவர், அவர் புலவர் இல்ல. ஞானத்தை நோக்கி வேகமாக தன்னை கரைத்து கொண்டிருப்பவர். புரியுதுங்களா? இங்க வந்து தனி உணர்ச்சிகள் எல்லாம் கதாபாத்திரங்களா தான் வெளிப்படும் நம்ம கிட்ட. அந்த கதாபாத்திரத்துக்கு தான் அந்த கோபம் வர முடியும். அந்த கதாபாத்திரம் மூலமாக அந்த பழைய அனுபவம் கோபமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும். அப்ப என்ன பண்ணுவோம்? என்ன நம்ம நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு அந்தஸ்து இல்லையா, அப்படி இப்படி நம்ம நான் அப்படின்னு கூட்டத்தை சேர்க்கும், தனியா நிற்கும். மொத்தத்துல எண்ண உருவம் இல்லாமல், உணர்ச்சி உருவம் இல்லாமல் இந்த பேரிருப்பு பேரறிவு வந்து இங்கே ஐடென்டிஃபை ஆக முடியாது. இப்படி சிக்கி கொண்டவர்கள் ஒருத்தர் வெறிய புலவர்கள். புரியுதுங்களா? இவர் வந்து நக்கீரனோட கம்பேர் பண்றதுக்கு இதுவே இல்லை. இப்ப இவர் கான்சன்ட் பண்ண வந்த சிவன் யாரு, அவரை உலகத்துக்கு கம்ப்ளீட்டா காமிக்கணும், கம்ப்ளீட்டா காமிக்கணும். என்ன ஞானத்தை வெளில கொண்டு வரணும். இந்த சூரிய சந்திரர்கள் இந்த அனைத்து பேரண்டை இயங்குவதை எதற்குன்னா ஆன்ம ஞானத்தை வெளில கொண்டு வரதுக்கு. அதுக்குதான் இவ்வளவு பெரிய செட்டு. மீதி எல்லாம் எப்படி சுனாமியில 3 லட்சம் பேர் போவாங்க, ஒரு அடி அடிச்சுட்டு போவோம், ஒரு 4-5 தேசத்தை போய் அப்படியே தாக்கிட்டு போவோம், 3-4 லட்சம் பேர் போவாங்க. இது முக்கியம் இல்லை. எறும்பு அப்படியே புத்து அப்படியே எரிக்கப்படும், முக்கியம் இல்லை. ஞானம் வெளில வரும், அதுக்கு எத்தனை பேர் வரட்டும், எத்தனை பேர் போகட்டும், உயிரினுடைய பிறப்பு இருப்பு மறைவு இதெல்லாம் முக்கியமே இல்லை. ஞானம் வெளிப்படுறதுன்றது வந்து அதுக்கு உரிய காலத்துல அது கொண்டு வந்துடும், வெளில கொண்டு வந்துடும். அப்படி வந்து நக்கீரனுடைய அந்த அற்புதமான ஆன்ம ஞானத்தை இப்ப உள்ள கொண்டு வரும் நல்லப்படும். உண்மை தாயுமானவரோட பாட்டு, தாய்மானவரோட பாட்டு. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் தேஜோமயானந்தமே பரிபூர்ணானந்தமே அப்படின்னு பாடியிருக்காரு. பரிபூர்ணானந்தமே தேஜோமயானந்தமேன்னு நிறைய பாடியிருக்காரு தாய்மானவர், தாய்மான சுவாமிகள். உள்ளுக்குள்ள சித்தத்துல வாசனை இருக்குன்றத வந்து இங்க எப்படி எவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? நம்ம ஞானிகள் எப்படி சொல்றாங்க, வாசனைகள் தான் ரூல் பண்றது அப்படின்னு எப்படி சொல்றாங்க? நினைப்புகள் போறோம். புரியுதா? உங்களுக்குள்ள பதிஞ்சிருந்த வாசனைகள் தான் உங்களுடைய இந்த க்ஷண நினைப்பு. எந்த க்ஷணமும் அது விலகுவதே இல்லை, ஆன்ம ஞானத்தில் தான் விலகு, ஆன்ம ஞானத்தில் தான் தாட்ஸ் விலகும். என்ன தனி நானையே நம்ம பாக்குறோம், தனி நானுடைய வெளிப்பாடு தாங்க உணர்ச்சி, அதுக்கு உண்டான தாட்ஸ், அதுக்கு உலகத்துல விஷயம் இருக்கு வேற. புரியுதுங்களா? காட்சிக்கு அங்க இருப்பு இல்லை, மாம்பழத்துக்கு அங்க இருப்பு இல்லை, மனித நாக்குக்கு அது தேவை. மனிதன் வந்து அவன் அறிவில் வந்து என்ன பங்கனம் இல்லை என்னமா இருக்கு அப்படின்னு அவன் பசியும் ஆற்றணும், சுகமும் அனுபவிக்கணும் அப்படின்றது. ஒரு சேர படைப்பு தான் வந்து திரிபுட்டிகள், இரட்டை உணர்ச்சிகள். ஆழ்ந்த உறக்கத்துல நானும் இல்லை, என்னுடைய குரூப்பும் இல்லை. ஆனா எழுந்த நான் விபகரிக்கிற கடமை என்னுடைய குரூப்ல. பெருமா இதம் விஷயங்கள்னு வாங்க, மமகாரம் வாங்க. இது அகங்காரம், அகம்னா நானு, மமகாரம்னா என்னுடைய வகைகள். சோ நானனுடைய விஷயமே இமிடியட்டா என்னுடைய என்ன எனக்கு உண்டான பீஸ் எங்க, என்னுடைய மாம்பழ பீஸ் எங்க,
என்னுடைய பரிசை சர்டிபிகேட் எங்க, என்னுடைய பணம் எங்க அப்படின்னு தன்னை இன்னும் உடல் அல்லவா இன்னும் கூர்மப்படுத்திக்கிட்டே போறது. புரியுதுங்களா? அடையாளப்படுத்திக்கிட்டு அடையாள பிராக்மெண்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அப்படியே வந்து மாத்து ரூட்டு 5 வயசு 4 வயசுல இருந்து போகட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆத்மஞானத்தை.